அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பெண்ணை பார்க்க போறோம்னா 0 65 × 475 கால்குலேட் பண்ணணும்னா 225. இதிலிருந்து வினிங் வரலாம் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் 229. ரெண்டாம் நம்பர் ஏ போல்லையும் பி போல்லையும் ஒரு சூப்பரான அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா. நாம் என்ன நம்பர் கொடுத்து பார்த்திங்கன்னா 225, வின்னிங் பார்த்தோம்னா 225 29. இன்றைக்கி ஏபி போலில் ஒரு சூப்பரான 2 டிஜிட் பாஸ் ஆகிருக்கு நண்பா. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெருக்கல் முறையில் 458 நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம், 485 × 458 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 485 × 458 கால்குலேட் பண்ணோம்னா 222 130. இதில் முதல் கரும்பு நம்பர் 222 நோட் பண்ணிக்கிறோம், 222. ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது 216. ரெண்டாம் நம்பர் ஏ போல் பாஸ் இருக்குது 216 × 458 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 216 × 458 கால்குலேட் பண்ணோம்னா 989 28. இதில் முதல் கரும்பு நம்பர் 989 நோட் பண்ணிக்கிறோம், 989. ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது 907. ஒன்பதாம் நம்பர் ஏ போல் பாஸ் இருக்குது 907 × 458 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 907 × 458 கால்குலேட் பண்ணோம்னா 405 406. இதில் முதல் கரும்பு நம்பர் 405 நோட் பண்ணிக்கிறோம், 405. அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது 5 நம்பரும் 1 நம்பரும், அதாவது 165. 1 நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் 5 நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலியும் பாஸ் இருக்குது. ஏசி போலில் பாஸ் இருக்குது 165 × 458 கால்குலேட் பண்ணிக்கிறேன். 165 × 458 கால்குலேட் பண்ணோம்னா 755 70. இதில் முதல் கரும்பு நம்பர் 755 நோட் பண்ணிக்கிறோம், 755. அடுத்து பார்த்தீங்கன்னா 994 × 458 கால்குலேட் பண்ணிக்கிறேன். 994 × 458 கால்குலேட் பண்ணோம்னா 455 252. இதில் முதல் கரும்பு நம்பர் 455 நோட் பண்ணிக்கிறோம், 455. அடுத்து பார்த்தீங்கன்னா 287 × 458 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 287 × 458 கால்குலேட் பண்ணோம்னா 131 446. இதில் முதல் கரும்பு நம்பர் 131 நோட் பண்ணிக்கிறோம், 131. அடுத்து பார்த்தீங்கன்னா 287 × 458 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 287 × 458 கால்குலேட் பண்ணோம்னா 131 446. இதில் முதல் கரும்பு நம்பர் 131 நோட் பண்ணிக்கிறோம், 131. மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்கு 503. மூணாம் நம்பர் சி போல பாஸ் இருக்குது 503 × 458 கால்குலேட் பண்ணி 503 × 458 கால்குலேட் பண்ணோம்னா 230 374. இதில் முதல் கரும்பு நம்பர் 230 நோட் பண்ணிக்கிறோம், 230. அடுத்து பார்த்தீங்கன்னா 899 × 458 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 899 × 458 கால்குலேட் பண்ணோம்னா 411 742. இதில் முதல் கரும்பு நம்பர் 411 நோட் பண்ணிக்கிறோம், 411. ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது 169. ஒன்றாம் நம்பர் ஏ போல் பாஸ் இருக்குது 169 × 458 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 169 × 458 கால்குலேட் பண்ணோம்னா 774 02. இதில் முதல் கிரம நம்பர் 774 நோட் பண்ணிக்கிறோம், 774. நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது 654. நாலாம் நம்பர் சி போல் பாஸ் இருக்குது 654 × 458 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 654 × 458 கால்குலேட் பண்ணோம்னா 299 532. இதில் முதல் கிரும நம்பர் 299 நோட் பண்ணிக்கிறோம், 299. அடுத்து பார்த்தீங்கன்னா 035 × 458 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 035 × 458 கால்குலேட் பண்ணோம்னா 160 30. இதில் முதல் கிரும நம்பர் 160 நோட் பண்ணிக்கிறோம், 160. ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது 811. ஒன்றாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாஸ் இருக்குது 811 × 458 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 811 × 458 கால்குலேட் பண்ணோம்னா 371 438. இதில் முதல் கரும்பு நம்பர் 371 நோட் பண்ணிக்கிறோம், 371. ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது 784. ஏழாம் நம்பர் ஏ போல் பாஸ் இருக்குது 784 × 458 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 784 × 458 இதை கால்குலேட் பண்ணோம்னா 359 072. இதில் முதல் கிரும நம்பர் 359 நோட் பண்ணிக்கிறோம், 359. அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது 526. அஞ்சாம் நம்பர் ஏ போல் பாஸ் இருக்குது 526 × 458 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 526 × 458 இதை கால்குலேட் பண்ணோம்னா 240 908. இதில் முதல் கிரும நம்பர் 240 நோட் பண்ணிக்கிறோம், 240. 0 பார்த்தோம்னா அடுத்த வினி நம்பரில் பாஸ் இருக்குது 065. 0 பார்த்தோம்னா ஏ போலில் பாஸ் இருக்குது 065 × 458 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 065 × 458 கால்குலேட் பண்ணோம்னா 297 70. இதில் முதல் கிரும நம்பர் 297 நோட் பண்ணிக்கிறோம்,
297. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் நிற்கிறாங்க. நீங்கள் நம்பர் பார்த்தீங்கன்னா 229. ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பாஸ் ஆயிருக்கு. ஒன்பதாம் நம்பர் சி போலில் பாஸ் ஆயிருக்கு. மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆயிருக்குன்னு நண்பா 249 × 458. அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 229 × 458 கால்குலேட் பண்ணோம்னா 104 882. இதில் முதலுக்கிற மூணு நம்பர் 104 நோட் பண்ணிக்கிறோம். 104 நண்பா, இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 6/12/2024 அப்படி உள்ள பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம். 7ஆம் தேதி கர்ணியா 683 அப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். பெண்டிங் சார்ட்டுகள் என்னென்னு பார்த்தோம்னா 1 to 0 வர நம்பர்கள், ஏபிசி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறதா பெண்டிங் சார்ட்டு. சரி, வாங்க பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ஏ போலேருந்து 8 நாள் ஆச்சு, 1 வாரம் தான் அனுப்பிட்டு இருக்குது. 1ஆம் நம்பர் பி போலேருந்து 4 நாள் ஆச்சு, 1ஆம் நம்பர் சி போலேருந்து 4 நாள் ஆச்சு, 2ஆம் நம்பர் ஏ போல் இன்றைக்கி விடிங்க கொடுத்துருக்காங்க, 2ஆம் நம்பர் பி போல் இன்றைக்கி விடிங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2ஆம் நம்பர் டபுள்ஸில் வந்திருக்கு. 2ஆம் நம்பர் சி போலேருந்து 7 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆயிடுச்சு. 3ஆம் நம்பர் ஏ போலேருந்து 29 நாள் ஆச்சு நண்பா, அதாவது 1 நாள் ஆச்சுன்னா 1 மாதம் ஆயிரு. 3ஆம் நம்பர் பி போலேருந்து 5 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சுன்னு 1 வாரம் ஆயிரு. 3ஆம் நம்பர் சி போலேருந்து 10 நாள் ஆச்சுன்னு 5 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரு. 4ஆம் நம்பர் ஏ போலேருந்து 17 நாள் ஆச்சு, மாதம் 14 அனுப்பிட்டு இருக்குது. ஒரு 13 நாள் ஆச்சுன்னு 1 மாதம் ஆயிரு. 4ஆம் நம்பர் பி போலேருந்து 20 நாள் ஆச்சுன்னு 10 நாள் ஆச்சுன்னு 1 மாதம் ஆயிரு. 4ஆம் நம்பர் சி போலேருந்து 3 நாள் ஆச்சு, 5ஆம் நம்பர் ஏ போலேருந்து 2 நாள் ஆச்சு, 5ஆம் நம்பர் பி போலேருந்து 6 நாள் ஆச்சுன்னு 1 நாள் ஆச்சு 1 வாரம் ஆயிரு. 5ஆம் நம்பர் சி போலேருந்து 1 நாள் ஆச்சு, 6ஆம் நம்பர் ஏ போலேருந்து 6 நாள் ஆச்சுன்னு 1 நாள் ஆச்சு 1 வாரம் ஆயிரு. 6ஆம் நம்பர் பி போலேருந்து 1 நாள் ஆச்சு, 6ஆம் நம்பர் பி சி போலேருந்து 2 நாள் ஆச்சு, 7ஆம் நம்பர் ஏ போலேருந்து 3 நாள் ஆச்சு, 7ஆம் நம்பர் பி போலேருந்து 25 நாள் ஆச்சுன்னு 5 நாள் ஆச்சுன்னா 1 மாதம் ஆயிரு. 7ஆம் நம்பர் சி போலேருந்து 11 நாள் ஆச்சுன்னா 4 நாள் ஆச்சு மாதம் 14 ஆயிரு. 8ஆம் நம்பர் ஏ போலேருந்து 4 நாள் ஆச்சு, 8ஆம் நம்பர் பி போலேருந்து 3 நாள் ஆச்சு, 8ஆம் நம்பர் சி போலேருந்து 22 நாள் ஆச்சு, அதாவது இன்னொரு 8 நாள் ஆச்சுன்னா 1 மாதம் ஆயிரு. 9ஆம் நம்பர் ஏ போலேருந்து 13 நாள் ஆச்சுன்னா 2 நாள் ஆச்சு மாதம் 14 ஆயிரு. 9ஆம் நம்பர் பி போலேருந்து 9 நாள் ஆச்சுன்னு 6 நாள் ஆச்சு மாதம் 14 ஆயிரு. 9ஆம் நம்பர் சி போலேருந்து இன்னைக்கு நீங்கள் கொடுத்துருக்காங்க. 010 ஏ போலேருந்து 1 நாள் ஆச்சு, 010 பி போலேருந்து 10 நாள் ஆச்சு 5 நாள் ஆச்சு மாதம் 14 ஆயிரு. 010 சி போலேருந்து 74 நாள் ஆச்சு, அதாவது 1.5 மாதம் தான் போயிட்டு இருக்கு. 2.5 மாதம் தான் போயிட்டு இருக்கு, 70 நாள் தான் போயிருக்குது. ஏன்னா ஹையஸ்ட் ரேஞ்சில் போயிட்டு இருக்குது 0 சி போலில் வந்து. இன்றைக்கான வின்னிங் நம்பர் ஏ போலில் 2ஆம் நம்பர், பி போலில் 2ஆம் நம்பர், சி போலில் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர், அதாவது 229 இன்றைக்கான வின்னிங் நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏ போலில் பார்த்தீங்கன்னா 10 நாள் கழித்து ஏ போலில் 2ஆம் நம்பர் இன்றைக்கி நீங்கள் கொடுத்துக்கிறாங்க. மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போலில் 3ஆம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது, 3ஆம் நம்பர், 9ஆம் நம்பர், 4ஆம் நம்பர். பி போலில் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் மேக்ஸிமம் வராமல், 4ஆம் நம்பர், 7ஆம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள். சி போலில் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் 0, ஏன்னா இது பார்த்தீங்கன்னா 70 நாளுக்கு மேலே போயிட்டு இருக்குது 0. அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பா. நன்றி நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா. நன்றி நண்பா.